ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹேமா சிசிலா. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் ட்ராயிங், அதாவது சூரியகாந்தி பூ எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அது கூட ஒரு ப்ராவர், அதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஃப்ளவர் வந்து இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓவல் ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி இன்னொரு இன்னொரு சைஸில் அதே மாதிரி ஒரு ஓவல் ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க. ஓவல் ஷேப் வந்து போட்டாச்சு. அந்த பூவோட பெட்டல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அழகாக பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபுல்லாக பெட்டல்ஸ் வந்து போட்டாச்சா, அப்போ இதுக்கு மேலே இன்னொரு பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். பூவோட தண்டு வந்து இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ லீஃப் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து ஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ வந்து அவுட்டர் வந்து ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து அவுட்டர் பிளாக்ல கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து அவுட்டர் ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துட்டு காட்டுறேன். அவுட்டர் வந்து ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பென்சிலில் போட்டிருந்தோம்ல அதை, இப்போ வந்து கலர் பண்ணிடலாம். பெட்டல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் கொடுத்துடலாம். கலர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லோ கலர் ஃபுல்லாக கொடுத்தாச்சு பெட்டல்ஸ் ஃபுல்லாக. இப்போ வந்து சென்டரில் வந்து சன்ஃப்ளவர் வந்து உள்ள ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இப்போ அதனால் வந்து ப்ரௌன் கலர் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம். கலர் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். அவ்வளோதான், உள்ளே ஃபுல்லாக ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ சன்ஃப்ளவருக்குள்ளே வந்து சீட்ஸ் இருக்கும்ல, அதனால் வந்து அந்த சீட்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கலாம், டாட் டாடாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக கொச்ச 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 கொச்சன்னு நிறைய வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸில் வந்து அந்த அந்த பார்டரை சுற்றியும் வந்து ஒரு திக் எல்லோவாக இருக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து லீஃப்க்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம். லீஃப்க்கு வந்து நான் லைட் க்ரீன் கொடுக்க போகிறேன்.
லீஃப்க்கு வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். லீஃபுக்கு கலர் கொடுத்தாச்சு, இப்போ வாங்க ஸ்டெம்முக்கு கலர் கொடுத்துடலாம். ஸ்டெம்முக்கு கலர் கொடுத்துட்றேன். ஃபுல்லாக கலர் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம சன்ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராவர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா, கடின உழைப்பு ஒருபோதும் தோல்வி அடையாது. இதோட அர்த்தம் அப்படி என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் கடினமாக உழைச்சோம் அப்படின்னா, அந்த நம்ம எந்த வேலைக்காக நம்ம கடினமாக உழைக்கிறோமோ அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அந்த டிராயிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.